சுந்தரகாண்டம் சர்க்கம் 20-21-22 தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி ராவணன் வற்புறுத்துதல், ராவணனின் கோரிக்கையை சீதை நிராகரித்தல், ராவணன் விதித்த இறுதிக்கெடு. துயரினாலும் பயத்தினாலும் அழுத்தப்பட்டிருந்த தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்த கற்புக்கரசி சீதையிடம் தன் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தும் வகையில் ராவணன் பேசத் தொடங்கினான். அழகிய பெண்ணே, நான் உன் மீது அளவற்ற ஆசை வைத்திருக்கிறேன். என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். பயந்த சுபாவம் கொண்டவளே, மற்றவர்களுக்கு சொந்தமான பெண்களை கடத்துவதும் அவர்களை களங்கப்படுத்துவதும் அரக்கர்கள் வழக்கமாக செய்யக்கூடியதுதான். இது எங்கள் பழக்கம்தான் என்றாலும் நீ என்னை ஏற்றுக்கொண்டாலொழிய நான் உன்னை நெருங்கக்கூட மாட்டேன். பெண்ணே, அதனால் நீ பயப்பட வேண்டியதில்லை. அழகானவளே, என்னை நம்பு. என் மீது உண்மையான அன்பு கொள். வருத்தப்பட்டு கொண்டே காலத்தை வீணாக்காதே. சிடுக்கான தலைமுடியுடன் அழுக்கான ஆடையணிந்து தரையிலே படுத்துக்கொண்டு பட்டினி கிடந்து உன்னை வருத்திக் கொள்வது உனக்கு அழகல்ல. மிதிலை நாட்டு இளவரசியே, என்னை ஏற்றுக்கொள். உன் சோக சிந்தனையை விட்டுவிட்டு என் மனைவியாகிவிடு. என்னுடைய அந்தப்புறத்தில் உள்ள உயர்ந்த பெண்கள் அனைவருக்கும் நீ அரசியாகி விடுவாய். என் சாம்ராஜ்யமும் நானும் கூட உனக்கு சொந்தமாகி விடுவோம். மரவுரி உடித்து கொண்டிருக்கும் ராமனை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய்? ராமனின் வெற்றிகள், செல்வங்கள் ஆகியவை பழங்கதையாகிவிட்டன. அவன் காட்டில் திரிந்து கொண்டு விரதங்களை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறான். தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதே யாருக்கும் தெரியாது. அப்படியே இருந்தாலும் ராமன் உன்னை என்னிடமிருந்து மீட்க முடியாது. அரகர் கோனின் இந்த வார்த்தைகளை கேட்டு சீதை துக்கமும் பயமும் கொண்டார். அவனுக்கு புத்தி சொல்லும் விதத்தில் மெல்லிய நடுங்கிய குரலில் பேசத் தொடங்கினார். சீதை மனத்துக்குள் பயம் நிறைந்திருந்தாலும் முகத்தில் புன்னகையுடன், கற்புடைய பெண்ணான தான் இன்னொரு ஆடவனுடன் நேரடியாக பேசக்கூடாது என்பதை காட்டும் விதத்தில் ஒரு புல்லை பிடுங்கி தனக்கும் ராவணனுக்கும் இடையே போட்டுவிட்டு அவனிடம் பேசத் தொடங்கினார். உன் மனதை என்னிடமிருந்து விலக்கிக்கொள். உன் ஆசையை உன்னை சேர்ந்தவர்களிடம் மட்டும் வை. பாவம் செய்தவன் எப்படி மோட்சத்தை வேண்ட முடியாதோ அதுபோல் இதுபோன்ற கோரிக்கையை நீ என்னிடம் வைக்க முடியாது. இன்னொருவரின் மனைவியான கற்பு நிலையிலிருந்து வழுவாத என்னிடம் நீ இவ்வாறு பேசுவது முறையற்றது. நல்லோர்களால் வரையறுக்கப்பட்ட ஒழுக்க நெறிகளை பின்பற்றி நடந்து கொள். நல்லொழுக்கத்தை பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பெரியோர்கள் யாருமே இல்லையா? அல்லது ஒழுக்க நெறிகளை நீ தெரிந்தே மீறுகிறாயா? தீய செயல்கள் விளைவிக்கும் அழிவை உணர்ந்த பெரியோர்களின் அறிவுரையை மதிக்காமல் நடந்து கொள்ளும் நீ அரக்கர் குலத்தின் அழிவுக்கு காரணமாக அமையப்போகிறாய். பாவச் செயல்களை புரியும் உன் கையில் சிக்கிக் கொண்டிருக்கும் செல்வம் கொழிக்கும் நாடான இலங்கை கூட அழிந்துதான் போகப் போகிறது. சூரியனின் கிரகணங்களை சூரியனிடமிருந்து பிரிக்க முடியாதது போல என்னையும் ராமரிடமிருந்து பிரிக்க முடியாது. என்னை ராமரிடம் சேர அனுமதிப்பதுதான் உனக்கு நல்லது. அந்த ராமர் மனிதர்களுக்குள் உயர்ந்தவர். தர்மம் எது என்பதை அறிந்தவர். தன்னை அடக்கலம் புகுந்தவர்களிடம் கருணை காட்டக்கூடியவர் அவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நீ உயிருடன் இருக்க விரும்பினால் நீ அவருடைய நட்பை நாட வேண்டும். தன்னிடம் சரண் புகுந்தவர்களின் மீது அன்பு காட்டும் அவரிடம் சென்று அவரை திருப்தி செய். நீ மரணத்திலிருந்து தப்பிக்க விரும்பினால், நீ உயிர் வாழ விரும்பினால், நீ உனக்கும் நன்மை செய்து கொண்டு அவருக்கும் நன்மை செய்ய ஒரு வழிதான் இருக்கிறது. இப்போதே என்னை அவரிடம் கொண்டு சேர்த்துவிடு. இப்படி செய்வதாக உறுதி செய்து கொள். கீழ்த்தரமான சிந்தனை கொண்டவனே, உன்னால் ராமரையும் லக்ஷ்மணரையும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ வெற்றி பெறுவது என்பது நடக்க முடியாத விஷயம். விரைவிலேயே நீ ராமருடனும் லக்ஷ்மணருடனும் போரிடும் போது என் கணவர் ராமர் அம்புகளால் உன் உயிரை எடுத்து விடுவார். ராவணனுக்கு சரியான வழியை காட்டும் விதத்தில் அமைந்த சீதையின் பேச்சை கேட்டபின் அரக்கர் தலைவன் இவ்வாறு பதில் கூறினான். மிதிலை நாட்டு இளவரசியே, நீ என்னிடம் பேசிய ஒவ்வொரு கொடிய சொல்லுக்கும் நான் உன்னை கொன்றிருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை பேசிய பின் ராவணனின் கோபம் கிளர்ந்தெழுந்தது. அவன் தொடர்ந்து பேசினான். அழகான பெண்ணே, நான் உனக்கு விதித்திருந்த கெடு முடிய இன்னும் 2 மாதங்கள்தான் இருக்கின்றன. அதற்குள் என் மனைவியாவதென்று முடிவெடுத்து விடு. இன்னும் 2 மாதங்களுக்குள் நீ என்னை உன் கணவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என் சமையற்காரர்கள் உன்னை துண்டு துண்டாக வெட்டி எனக்கு காலை உணவு சமைத்து விடுவார்கள்.
ராவணனின் இந்த கொடிய சொற்களை கேட்டு ஜனகரின் மகள் பீதியடைந்ததைக் கண்டு அங்கிருந்த தேவர்குல கந்தர்வகுல பெண்கள் மிகவும் வருத்தமடைந்தனர். சீதை அரக்கர் குல தலைவனான ராவணனிடம் கற்பின் மேன்மை பற்றி பேசத் தொடங்கினார். கீழ்மை குணம் கொண்ட அரக்கனே, நிகரற்ற சக்திகள் கொண்ட ராமனின் மனைவியிடம் இதுபோன்ற அக்கிரமமான யோசனைகளை சொல்லிவிட்டு இங்கிருந்து ஓடினாலும் எங்கே உனக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாய்? அவர் கண் முன்னால் வரும் துணிவு உனக்கு இல்லை. கொடியவனே, என் மீது பார்வையை செலுத்திய உன்னுடைய கொடிய அருவருப்பான கண்கள் அவை இருக்கும் கூடுகளிலிருந்து தூக்கி எறியப்பட்டு ஏன் இன்னும் தரையில் விழவில்லை? என்னிடம் இதுபோல் பேசிய உன் நாக்கு ஏன் இன்னும் அறுந்து விழவில்லை? பத்துத்தலை அரக்கனே, நீ எரிந்து சாம்பலாக வேண்டியவன். என் கற்பின் வலிமையால் என்னால் இதை நிகழச் செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்வதற்கு ராமரிடமிருந்து நான் அனுமதி பெறவில்லை என்பதாலும், என் செயல்கள் நான் பின்பற்றும் தர்மத்தை ஒட்டியவை என்பதாலும் என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு அழிவை தேடித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் விதி இதை நடக்கும்படி செய்திருக்கிறது. காதில் ஈயத்தை பாய்ச்சியது போன்ற இந்த சீதையின் வார்த்தைகளை கேட்டதும் அரக்கர் தலைவன் தன் சிவந்த உருளும் விழிகளுடன் பாம்பு போல சீறிக்கொண்டும் சீதையிடம் சொன்னான், வெறுக்கத்தக்க பெண்ணே, நீ இன்னும் அந்த ஒழுக்கமற்றவனை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் இப்போதே அழிக்கப் போகிறேன். சீதையிடம் இவ்வாறு கோபமாக பேசிய பின் ராவணன் சீதையை காவல் காக்கும் பெண்களிடம் சொன்னான், அரக்கிகளே, ஜனகரின் மகளான இந்த சீதை என் விருப்பத்திற்கு இணங்க வைக்கும் விதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். இதற்காக நீங்கள் நைச்சியமாகவோ கொடுமையாகவோ எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். அவளுக்கு நீங்கள் பரிசுகள் அளித்தோ அல்லது வேறு முறைகளை பயன்படுத்தியோ செயல்படலாம். அரக்கிகளுக்கு இவ்வாறு உத்தரவிட்ட பின் கோபத்தினால் தன்னையே மறந்துவிட்ட ராவணன் சீதையை பார்த்து தன் கடுமையான முகபாவத்தின் மூலம் பயமுறுத்தினான். சூரியன் போன்ற ஒளி பொருந்திய பத்து தலைகள் கொண்ட அந்த அரசன் பூமி அதிரும் வண்ணம் நடந்து தன் அரண்மனைக்கு திரும்பினான். ராவணனை சூழ்ந்தபடி தேவர், கந்தர்வர், நாகர்குல பெண்கள் அவனுடன் அரண்மனைக்குள் நுழைந்தனர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. 20, 21, 22 சர்க்கம் முடிவடைந்தது. 23 சர்க்கம் நாளை தொடரும்.